பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சைலஜா அம்மா, என்னாச்சு? அந்த ஜீவாவோட கதையை முடிச்சிட்டியா? கல்யாணம் நின்னுருச்சா? ஏய், உன்னதா கேக்குற பதில் சொல்லு. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்னால அவனை கொல்ல முடியலம்மா. கடைசி நேரத்துல மிஸ் ஆயிடுச்சுமா. ஏய், என்ன சொல்ற? எப்படி மிஸ் ஆகும்? நான் ஜீவோட ரூமுக்கு போய் அவனு கத்தியால குத்துற நேரத்துல அவனோட அப்பாவும் அம்மாவும் உள்ள இருந்திருக்காங்கம்மா. யாரு? அந்த நாராயணமூர்த்தியா? ஆமாம்மா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன புடிச்சு வச்சுக்கிட்டு நான் கொண்டு வந்த கத்தியாலேயே என்ன குத்தி கொலை பண்ண பார்த்தாங்கம்மா. கடைசி நேரத்துல எப்படி தப்பிச்சு ஓடி வந்துட்டமா. நல்ல வேலை யார் கண்ணியும் நான் மாட்டலம்மா. இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு ஒரு காரியத்தை கொடுத்து முடிச்சிட்டு வான்னு சொன்னா நீ அங்க இருந்து அவங்கள பார்த்து ஓடி வந்திருக்க. இதுல யார்கிட்டயே மாட்டிக்கலன்னு பெருமை வேற பேசுற. நீ அங்கேயே யார் கையிலாவது சிக்கி என்ன மாதிரி ஜெயில வந்து உட்கார்ந்துருக்கலாம். இந்நேரம் மட்டும் நீ ஜீவாவை கொன்னுட்டேன், கல்யாணம் நின்னுருச்சுன்னு சொல்லியிருந்தா இந்த உலகத்திலே அதிகமா சந்தோஷப்படுற ஆளு நானா தாண்டி இருந்திருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டேடி. நான் என்னமா பண்றது? யாரும் இல்லாத நேரமா பார்த்துதான் அந்த ஜீவாவை குத்த ரூமுக்குள்ளே போனம்மா. ஆனா அந்த நாராயணமூர்த்தியும் அவன் பொண்டாட்டியும் ஒளிஞ்சிருந்து என்ன வந்து பிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. நீங்க சொன்னது கரெக்டுமா. நான் தப்பிச்சு வந்ததுக்கு அங்கேயே நான் அவங்க கிட்ட மாட்டிருக்கணும். என்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சேம்மா. இப்போ சரி விடு. இப்ப ஃபீல் பண்ணி ஒன்னும் ஆக போறதில்ல. நடந்தத பத்தி யோசிக்கிறத விட நடக்க போறத பத்தி யோசிக்கிறது மட்டும்தான் புத்திசாலித்தனம். சரி, வக்கீல் கிட்டயாவது பேசுனியா? பேசணும்மா. என்ன சொன்னாரு? பெயில் கிடைச்சிடுச்சு, காலையில நீங்க ரிலீஸ் ஆயிடுவீங்கன்னு சொன்னாருமா. இது போதும், இது போதும். நாளை காலையில நான் வெளியில வந்துட்டா அந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் நிறுத்துவேன். எப்படிமா முடியும்? நீ செய்யாம விட்டத நான் செஞ்சு காட்டுறேன். நாளை காலையில அவங்க குடும்பத்துல ஒரு உயிர் போகும். அது யாரோட உயிரா வேணாலும் இருக்கலாம். ஜீவாவோ வெண்ணிலாவோ நாராயணமூர்த்தியோ இல்ல சரஸ்வதியோட உயிர் போனாலும் போகும். அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதுக்காக நான் யார வேணாலும் கொல்றதுக்கு தயாரா இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் அந்த சரஸ்வதி குடும்பமோ இந்த கல்யாணம் நடக்க போதுங்கிற நம்பிக்கையில நிம்மதியா தூங்கட்டும். நான் மட்டும் வெளியில வந்துட்டேனா அதுக்கப்புறம் யாருக்கும் தூக்கம் கிடையாது, நிம்மதியும் கிடையாது. இங்க பார், நீ முதல் வேலையா காலையில வக்கீலோட இங்க வந்துரு. சரிம்மா. அதுக்கு முன்னாடி நீதான் கொல்ல வந்தேன்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால நீ எக்காரணத்தை கொண்டு நம்ம வீட்டுக்கு போகாத. எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிக்க, அதுதான் உனக்கு சேஃப்டி. சரிம்மா. விடிஞ்சதும் லாயருக்கு ஃபோன் பண்ணி அவரை கூட்டிட்டு இங்க வந்துரு. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் இப்ப செஞ்சுட்டேம்மா. நாளைக்கு விடிஞ்சதும் இந்த சிவசங்கரி வெளியில வருவா. அதுக்கப்புறம் சரஸ்வதி குடும்பத்துக்கே இருட்டுதான். நீ கிளம்பு, மத்தத பாத்துக்கலாம். சரிம்மா. Thank you.
இன்னும் வரவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியலையே. அக்கா அக்கா அக்கா, என்னாச்சு வெனிலா? வெனிலா என்ன? ஏய், இப்ப எதுக்கடி ராத்திரி நேரத்துல எழுந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்க? தெரியலையே இந்து. என்னாச்சு வெனிலா? அக்கா அருவியக்கா எங்க? அவங்க இன்னும் வந்து படுத்து தூங்கலையா? அடியே, இந்த நேரத்துல உனக்கு ரொம்ப முக்கியமா இது? மா நீ சும்மா இரு. சொல்லுங்கக்கா, அருவிக்கு ஏன் இன்னும் தூங்க வரல? ஐயோ, அது அருவி அத்தைய பார்த்துட்டு ஏதோ பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. சரி, பேசிட்டு வரேன் தானே போனாங்க, ஏன் இன்னும் வரல? ஒருவேளை அங்கேயே தூங்கிருக்கலாம் வெனிலா. நீ எதுக்கு பயப்படுற? ஏய், அதான் உன் அக்காங்க ரெண்டு பேரும் சொல்றாங்கல்ல, வந்து தூங்குடி. மா, இப்ப நீ சும்மா இல்ல, நான் செம டென்ஷன் ஆயிடுவேன். நான் என்னடி பண்ண? நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, அமைதியா இருந்தாலே போதும். பாட்டி ரூம்லதான் பாட்டியும் தாத்தாவும் இருக்காங்கல்ல, அருவியக்கா அங்க எதுக்காக போய் படுக்கணும்? சரி, அப்படியே தூங்குறதா இருந்தாலும் அருவியக்கா நம்ம கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாங்கல்ல. என்ன நம்ம பயப்படுவோம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்னமோ இது தப்பா இருக்கு. நாம இதுக்கும் பாட்டி ரூமுக்கு போய் அக்கா இருக்காங்களான்னு பாத்துட்டு வந்துடலாமா? இப்ப நம்ம ஏதாவது சொன்னா அம்மானு கூட பாக்காம இவளுங்க முன்னாடியே திட்டிடுவா. என்னமோ பண்ணிட்டு போறான்.